Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hai friends, selamat berdiri ya. Alhamdulillah. Nama di video enaknya pati na, nama Yerkad Nagalur ur gramatla ur iftiar virund nadi petrada inda video kula baga borong. Inda video lena inor highlight na nama anna chinnad anna samacha chicken biryani. Idha nama full video baga borong. Nama iftiar ke Yerkad uponade angger nadienda ஜூஸ் இனிப்பு பிரியாணி எப்படி செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க எத்தனை பேர் வந்தாங்க யார் யார் வந்தாங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இன்ஷால்லா வாங்க வீடியோக்குள்ள போலாம் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நாம இருக்க அடிவாரம் தாண்டி போயிட்டு இருக்கோம் நீங்க ஹில்ஸ் பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்க நான் ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் கிளம்பலாம்னு நினைச்சேன் பட் முடியல ரொம்ப லேட் ஆயிருச்சு மலைகளின் அரசன் வர வைக்கிறது என்போட தாண்டி நாம இன்ஷா அல்லாஹ் போயிட்டு இருக்கோம் நான் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆயிருச்சு நான் கிளம்பறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு போகும்போது லாஸ்ட் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க குரங்குகள் தண்ணி ஓட்டு போனது இன்னும் லேட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இருக்கிற தாண்டி நாகலூர் வந்துட்டோம் இதுதான் நாகலூர் போகிற ரோடு இன்றைக்கி ஏற்காட்டில் விடையும் இந்த ஏற்காடு நாகலூர் தான் ரொம்ப குளிர் கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் லாஸ்ட் இயரே சேம் 56 வீடியோலேயும் இந்த சொல்லியிருப்பேன் நான் நாங்கள் எப்பவுமே ஃபேமிலியாக நாங்கள் போய் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் இந்த நாகலூரில் தான் நான் ஸ்டே பண்ணுவோம் இன்னும் அந்தளவுக்கு ஜில்னஸும் நல்லாயிருக்கும் சீனரிஸும் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாவே தெரியலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமுமே அழகான மரங்கள் செடி கொடி நாகலூர் ஒரு கிராமம் அருமையான ஒரு கிராமம் இங்கே ஒரு பள்ளிவாசல் நிறையா பேத்துக்கு இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறதே தெரியாது நிறையா பேத்துக்கு ஏற்காடுன்னு சொன்னால் ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் தாண்டி இருக்கிற ஒரே பள்ளிவாசல் தான் தெரியும் அதுக்கப்புறம் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே ஒரு இஃப்தியார் விருந்து நடத்தலாம் அப்படின்னு ஒரு அண்ணங்கள் செஞ்ச முடிவு செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நினைக்கிறேன் சுமாராக 10-15 வருஷமாக இங்கே நடைபெற்றுருக்குது அதுக்கப்புறம் நிறையா பேத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த பள்ளியெல்லாம் இங்கே இருக்குது ஏற்காடுலாம் ரெண்டு பள்ளி வாசல் இருக்குதுன்னு ஒரு தெரிய ஆரம்பிச்சுது கண்டினியூவாக செஞ்சிட்ருக்குறாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் சின்னவரை கூட்டிகிட்டு வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு அண்ணங்கள்லாம் முடிவு பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சூப்பராக ஒரு 45 கிலோ சிக்கன் பிரியாணி சூப்பராக சமைச்சிட்ருக்கிறாரு அண்ணன் சமைக்கிறாருன்னு அண்ணன் வீடியோ பிடிக்கலன்னா காலையில் சீக்கிரமாக வரணும்னு நினச்சேன் பட் முடியல நைட்டு தூங்க லேட் ஆகிடுச்சு சஹாரி எந்திரிச்சு தொழுதுட்டு படுத்துட்டு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வரதுக்கே ரொம்ப டொலேட் நான் வரத்துக்குள்ளே தம்முற ஸ்டேஜில் இருக்குது நம்ம பிரியாணி ஸ்டார்டிங்கில் வரலான்னு பார்த்தா பிரியாணி எண்டிங்கில் தான் வந்திருக்கிறேன் அதனால் எந்த வீடியோமே போடலை சலாக இன்னொரு தடவை அண்ணன் எங்கேயாவது சமைச்சா அண்ணனோட பிரியாணி கை போகும் எப்படி சமைக்கிறாருன்னு ஒரு தடவை நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு தடவை பார்த்துடலாம் இன்ஷால்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தம்மூர் ஸ்டேஜில் இருக்கிறோம் கடைசி ஸ்டேஜ் அரிசி போட்டு கொஞ்சம் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கீழேருந்து நல்லா கரண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு அண்ணன் அந்த தேக்சாவை சுற்றுற ஸ்டைலே தனி இந்தாண்டி அந்தாண்டி மாற்றி மாற்றி சுற்றிக்கிட்டே இருப்பார் ரொம்ப வருஷம் ஆச்சு
அண்ணன் பிரியாணி சாப்பிட்டு. அண்ணன் நம்ம ஏரியா தான், நம்ம ஏரியாவில் தான் ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு. எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் எல்லாமே அண்ணன் தான். சமையல், அருமையான சமையல், சேலத்தில் சொல்லணும்னு தெரியாது அந்தளவுக்கு புகழ் பெற்ற ஒரு பக்காத்தி. அல்ஹம்துலில்லா இப்போனா பார்த்தீங்கன்னா தம்மு ஒரு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. தம்முக்கு மேலே இலை போட்டுடுறாங்க. இது ஒரு ஸ்டைலு, இது நிறையா பேர் பண்ணுறாங்க. அண்ணனும் இப்படி தான் பண்ணுறாரு. கடைசியாக தம்மு ஒரு ஸ்டேஜ் வந்தீங்கன்னா ஒரு 10 இலை. நம்ம வீட்டில் சின்னதாக சமைப்போம், நான் இலை போடுவேன், ஒரு இலை ரெண்டு இலை போடுவேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இலை உள்ள தூக்கி போட்டார். இந்த இத்தனை இலை போடுறது நானே இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேன். கரெக்டாக கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி நல்லா கவர் பண்ணி விட்டு மேலே தட்டு எடுத்து மூடிட்டார். கீழே இருக்கிற அடுப்பு கறி எல்லாமே கொஞ்சம் அனல் குறையணும், ஏன்னா கீழே அடி பிடிச்சிடும். கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, கீழே இருக்கிற நெருப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த நெருப்பெல்லாம் தூக்கி மேலே போட்டுறாரு. ஏன் மேலே போடுறாருன்னு அந்த கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனல் கம்மியாயிடுது, மேலே இருக்கிற சாப்பாடு தம் ஆகாமல் போகும். அதனால் கீழே இருக்கிற நெருப்பு ஒரு 80% கம்மி பண்ணிட்டார், ஒரு 40% தூக்கி மேலே போட்டார். நெருப்பு கங்கெல்லாம் அப்படியே தூக்கி மேலே போடுறாரு. மேக்ஸிமம் எல்லாமே இப்படி தான், தம்முரு ஸ்டைலு எல்லா பக்கத்துக்கும் இப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் கொஞ்சமாக சமைப்போம், அதுவும் கேஸ் அடுப்பில் சமைப்போம், அதனால் இந்த மாதிரி செய்ய முடியாது. நிறையா பேர் இந்த மாதிரி விறகு அடுப்பில் செஞ்சால் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போது என் பொண்ணு சூப்பராக ரெடியாகி அக்கா பையன்களோடு வந்துட்டுருக்குறா. நாங்கள் தான் வண்டி ஸ்டாப் பண்ணிக்கிறோம், வண்டி நிறுத்திட்டு மசூதிக்குள்ளே போகிறோம். மேக்ஸிமம் எல்லா சமையலும் முடிஞ்சிருச்சு. தால்ச்சா செஞ்சு ரெடி ஆகிடுச்சு, மிட்டாய் செஞ்சு ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி கூட தம் ஸ்டைல் பார்த்தீங்க, தம் விட்டுட்டாரு. இப்போது நாகலூர் பள்ளி வாசல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லா ரொம்ப ஆண்டுகள் பழமையான ஒரு பள்ளி வாசல். நம்ம போன டேட் பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி 4வது மாதம் 2023, மணி இப்போ 4:30 இருக்குது. இஃப்தியாருக்கு வேறு என்னென்ன ரெடி பண்ணுமோ, பிரியாணி தம் ஆயிடுச்சு, தம் ஒரு டைமில் நம்ம என்னென்ன ரெடி பண்ணுவோம் அந்த வேலையெல்லாம் ஆள் ஒரு வேலையாக பார்த்து செஞ்சுட்டுருக்குறாங்க. அண்ணனுங்க ரெண்டு பேர் மூணு பேர்லாம் சேர்ந்து ரஸ்னா ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. அண்ணன் பிரியாணி செய்கிற மாதிரி நினப்பில் ரஸ்னா போட்டு இந்த கிண்டு கிண்டுறாரு. பிரியாணிக்கு ரைத்தா இல்லாமல் இருக்குமா? அக்கா தயிர் சட்னி ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. நிறையா பேர் பிரியாணிக்கு தால்ச்செல்லாம் கூட சாப்பிட்ருவாங்க, ரைத்தா இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. ரைத்தா பிரியாணிக்கு மிக முக்கியமான சைடிஷ்ஷு. ரைத்தாலேயே புதுசாக பால் போடுறது நானே இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். தயிரெல்லாம் போட்டு கலந்துட்டப்புறம் ஒரு லிட்டர் பாலும் போட்டுவிட்டார். அது நல்லா இருக்குமா, நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது ஒரு சீக்ரெட்டு சொல்லிட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகாய் வெங்காயம் இந்த ஐட்டம் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. இப்போ இது பார்த்திங்கன்னா வெங்காயப்பூ, இந்த வெங்காயப்பூவும் ரெடி பண்ணிட்டுருக்காரு. இந்த ஐட்டம்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மஞ்சூரி. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மஞ்சூரி ரெடி பண்ணுறதுக்காக தான் அது எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்கிறாரு. இந்த வெங்காயத்தால் கூட ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கணும், இதே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வர சொன்னார். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னால அல்ஹம்துலில்லா சிக்கன் மஞ்சூரின் கூட சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் க்ரௌட் அதிகமாக வந்துட்டாங்க, அங்கங்கே வேறு வேறு வேலை பார்க்குற டைமில் சிக்கன் மஞ்சூரி எப்படி செஞ்சாங்கங்கிற வீடியோ பிடிக்கல. கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக, நோன்பு கஞ்சி. இந்த நோன்பு கஞ்சி வீடியோ இன்ஷால்லா கூடிய விரைவில் ஒரு வீடியோ வரும். அண்ணன் செஞ்ச நோன்பு கஞ்சி தான் இதுவும் இருக்கார்லையே, அங்கேயே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோம்பாளிகளுக்கு அந்த பிளேட்டில் வைக்கிறதுக்காக குக்கும்பர் வெள்ளரி பிஞ்சு. இது ஒரு குளிர்ச்சியான ஒரு ஐட்டம். நோம்பாளிகளை சாப்பிட்டா மேக்ஸிமம் நோம்பு உடம்பு சூடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு குளிர்ச்சியான ஐட்டங்கள், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் குக்கும்பரும் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்கிறாரு.
நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ரூட் பார்த்தீங்களா, திராட்சை, கிரேப்ஸ். இதையும் தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு சிக்கன் மஞ்சூரியன் செய்ய சில்லி சிக்கன் முதல்ல ஃப்ரை பண்ணோம், அதனால் அடுப்பு பற்ற வைக்கிறோம் ஸ்மெல்லான்னு. இந்த அடுப்பு பற்ற வச்சப்பறம் சிக்கன் மஞ்சூரியன் வீட்டு தான் மிஸ் ஆயிடுச்சு. அக்கா சில்லி சிக்கன் செஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்தேன், அதுக்கப்புறம் எல்லாம் சூப்பராக ஸ்வீட் ரெடியாக இருக்குது. சூப்பரான பாயாசம், அருமையாக இருந்தது. அலமதுல்லா, தால்ச்சா ரெடி. தால்ச்சாவில் மாங்காய்லாம் போட்டு தூக்கலாக இருந்துச்சு. நோம்பு கஞ்சி, நோம்பு கஞ்சியும் கொத்துக்கறி போட்டு, அதுவும் அலமதுல்லா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ரைத்தா, ரைத்தாவில் தான் முந்தைய பார்த்தீங்க, பாலெல்லாம் போட்டு அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. ரசனாவும் ரெடி. சில்லி சிக்கனுக்கான சிக்கனும் சூப்பராக மசாலா போட்டு சும்மா ஹெம்மியாக மசாலா போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்குது. இது மசாலாலாம் சூப்பராக முந்தைய போட்டாங்களாம். இப்போது சில்லி சிக்கன் எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்ருக்குறாங்க. பட் என்ன ஒரே ஒரு இதுனா எல்லாமே நோன்பு, எதுவுமே டேஸ்ட் கூட பண்ண முடியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா மேக்ஸிமம் டேஸ்ட் பண்ணுறோங்கிற பேர்லேயே ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கம்மியாக இருக்கும். பட் எல்லாமே நோம்புங்கிறனால எதுவுமே டேஸ்ட்டு யாருமே பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இப்போது தம் விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. 1/2 மணி நேரம் கழிச்சு தம் உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுருக்குறாங்க. மேலே போட்ட இலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, சூப்பராக மேலே தம்மாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அனல் இறங்கி இருக்குது மேலே இருந்து. அலஹம்துலில்லா, அண்ணன் தம் உடச்சி விட்டுருக்கிறாரு. அலஹம்துலில்லா, பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தம்மாயிடுச்சு. இப்போது இஃப்தியாருக்கான நேரம் ஆகிடுச்சு, அதனால் கீழே விரிப்பு அதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. மணி பார்த்தோன்னா இப்போ ஒரு 5:30 இருக்கும், 5:30 ஆகிடுச்சு. அதனால் இப்போருந்து 1 வேலையாக ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க. இதுதான் பிளேட்டு, ஒரு கஞ்சி கொட்டுறா, ஒரு டம்ளர் ரசனா, இது ஒரு பிளேட்டில் பேரிச்சம்பழம், வடை, குக்கும்பர், கிரேப்ஸ். ஏன்னா லிமிட்டு, அதிகமாக சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட முடியாமல் போயிடும், அதனால் அதிகமாகவும் இல்லாமல் லைட்டாக ஃபஸ்ட்டு நோன்பு திறக்கிறதுக்காக இதை மட்டும் முதல்ல கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தொழுகை முடிச்சிட்டப்புறம் அதே இடத்துல அப்படியே எல்லாம் பிரியாணி கொடுத்துருவாங்க. மஜீத்தோட மாடியிலிருந்து பார்த்தீங்கன்னா சீனரி சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லா, இந்த மாதிரி மலைகளுக்கிடையே இது ஒரு நோன்பு திறக்கிறதும் ஒரு தனியான ஒரு சுவாரஸ்யம்னு சொல்லலாம். அல்ஹம்துலில்லா நல்லா இருந்துச்சு. அப்படியும் வருஷத்துக்கு 1 தடவை கண்டியாவது ஏற்காடு போய் ரொம்ப திறப்போம், நாகலூரில் 1 தடவை கண்டிப்பாக பண்ணுவோம். எல்லாம் பார்த்திங்கன்னா ஆளாலும் ஒரு வேலை, அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு எல்லாம் ஓடி ஓடி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கான கஞ்சி ஏற்பாடு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஜூஸு குண்டாலேருந்து எடுத்து டம்ளர் மாற்றி எல்லாமே ஆளாளுக்கு மேலே மாடிலையும் உட்கார வச்சிட்டாங்க. கீழே இடம் பார்த்தாது எப்பயுமே வருஷம் வருஷம் லாஸ்ட் இயரும் பார்த்துருப்பீங்க, மேலே உட்கார வச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் மேலே உட்கார வச்சிட்டாங்க. கீழே இன்னும் ஆளுங்க வரல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டுருக்குறாங்க. இப்போ மேலே பார்த்திங்கன்னா மேலே ஃபுல் ஆயிடுச்சு, கீழே ஒரு 50% வந்துட்டாங்க. மணி இப்போ ஒரு 6 மணி ஆயிடுச்சு, கீழேயும் ஃபுல் ஆயிடுச்சு, எல்லாம் ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க. கீழேயும் ஃபுல்லு, உள்ளே மசூதிக்கு உள்ளேயும் ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க, இந்த மேலே மாடிலேயும் ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க. இடம் ஃபுல்லாக பத்தலை. இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வெளியிலேயே அப்படியே நின்றாங்க, அந்தந்த கடையில் வாசப்படியிலே உட்காந்துட்டாங்க. என்னால் கீழே இறங்கி போக முடியல, அந்தளவுக்கு எல்லாமே கீழே உட்காந்துட்டாங்க. யார் வந்தாங்க யார் வரலன்னு நிறையா பேர் எதுவும் பார்க்கவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இஃப்தார் டைம் ஆகிடுச்சு. அலஹம்துலில்லா, எல்லாம் நோம்பு திறக்க ரெடியாக இருக்கிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் அப்படின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். பிஸ்மில்லான்னு சொல்லி இஃப்தியார் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நோம்பு கஞ்சி, ஜூஸு, பெரிச்சப்பழம் எல்லாம் சாப்பிட்டு நோம்பு திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல மேக்ஸிமம் உட்காந்து
அங்கேயே தொழுதுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அங்கேயே தொழுதுக்கலாம். மறுபடியும் கீழே இறங்கி மேலே இறங்கி ரொம்ப லேட் ஆகிடுங்கிறனால நோம்பு திறந்து முடிஞ்சோடனே ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த இடம் க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணோடனே மறுபடியும் அதே இடத்துல அப்படியே தொழுகை நின்றுலாம் தொழுகை நின்றாச்சு. மசூதிக்கு உள்ளே வெளியில் மேலே எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இன்ஷால்லா இப்போ 2வது ஜமாத்தும் போடுவாங்க, அந்த அளவுக்கு மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, இஃப்தார் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, மக்ரிப் தொழுகையும் முடிஞ்சிருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு எல்லாம் கிளம்ப வேண்டியதுதான், நேரமாகிடுச்சு. பிரியாணி எண்டை ஓப்பன் பண்ணியாச்சு. பிரியாணி எண்டை ஓப்பன் பண்ணது சும்மா சூப்பராக கம கமன்னு தூக்குது. சொல்லியா தரணும், அண்ணன் சமையலை ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஹவர் தான். அல்ஹம்துலில்லா எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா எல்லாமே மேக்ஸிமம் 99% சேலத்துலேருந்து வந்தவங்க தான், அதனால் எல்லாம் சீக்கிரமும் வீட்டுக்கு கிளம்பணும். கீழே வந்தால் தான் இஷாவுக்கு தொழுகை, இரவு தொழுகை டைம் ஆகிடுச்சு. அதனால் நானும் சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பிடணும் தான் முதல்ல எல்லாமே இவங்களை சாப்பிட வச்சுட்டுருக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த ஃபாஸ்ட்டில் எந்த அளவுக்கு எல்லாம் பட்வாடா நடந்துகிட்ருக்குது அப்படின்னு. ஆளுகள் ஒரு பக்கம் அப்படியே பிளேட்டில் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கெங்கே இருக்காங்க எல்லாத்துக்கும் அப்படியே உட்காந்த இடத்துல எப்படியோ எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அப்படியே வெளியில் உட்காந்தவங்களும் வெளியிலையும் அப்படியே பிளேட் போயிடுச்சு. அங்கேயே எல்லாமே அப்படியே சாப்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லா வந்தவங்க எல்லாமே சாப்பிட்டு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அல்ஹம்துலில்லா நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். நானும் சாப்பிட்டு கீழே கிளம்புனா தான் ஏன்னா வரத்துக்கு தொழுகைக்கு சரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்துச்சு? அல்ஹம்துலில்லா நீங்களும் நாகலூர் போகாதவங்களாக இருந்தால் இன்ஷால்லா ஒரு தடவை நாகலூர் விசிட் பண்ணுங்கள். நாகலூரில் வியூ பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கரடியூர் இருக்குது, வியூ பாயிண்ட் வாட்ச் பாயிண்ட் இருக்குது, பாருங்கள்.